method அதுக்கப்புறம் அதில் என்னென்ன பேங்க் அக்கௌண்ட் அட்டாச் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அகெயின் தி சோர்ஸ், ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் கிளியரன்ஸ்லாம் இருக்கும், ஸோ எப்போ வந்துட்டு பை மேட்சிங் எப்போ வந்துட்டு டைரக்ட் கொடுக்கணும்னு இந்த ஆப்ஷன் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஏஆரில் செட்டப் பண்ணிக்கும். அதாவது பேசிக் நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் போட்டு ஒரு ரிசல்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரோல் ஒன்று அசைன் பண்ணுவோம். ஸோ ப்ராப்ளம் பார்த்துருப்போம் ரோல் எப்படி அசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரோல் நேம் சொல்லுவேன். ஸோ ரோல் நேம் பார்த்தீங்கன்னா ரிசீவபிள் மேனேஜர். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ரோல் வந்துட்டு உங்களோட யூசருக்கு அட்டாச் பண்ணிடுவீங்க. யூசருக்கு அட்டாச் பண்ணிவிட்டு மேனேஜ் டேட்டா ஆக்சஸட் ஃபார் யூசர் இல்லையா. இதில் போயிட்டு நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ இதில் ஜஸ்ட் நீங்கள் செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட் வந்துட்டு பிஸ்னஸ் யூனிட்னு கொடுத்துட்டு அந்த பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த யூசருக்கு அசைன் பண்ணிவிட்டுங்க. ஓகே, இப்போது இதை நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் பேஷண்ட். ஸோ செட்டப் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மாஸ்டர்ஸ். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன்ஸ், அதாவது இன்வாய்ஸஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அது செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் பேலன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா, ஸோ அதுக்குள்ள ஆப்ஷன் கஸ்டமர் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஃபார் அ பர்டிகுலர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட். இப்போ ஒரு இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, இது வந்துட்டு ஏஆரில் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் இருக்குது, பட் ஜிஎல்ல வந்துட்டு நீங்கள் ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் எடுக்கணும்னா உங்களுக்கு டேட்டா வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு எப்படி நம்ம ஏபியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஜிஎல்லுக்கு ஏஆர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் கிரியேட்டர். ஸோ இது ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு கிரியேட் கஸ்டமர் கொடுத்தோம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு கஸ்டமர் க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள ஸ்க்ரீன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு இருக்கும், பர்சன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ பர்சன் அப்படின்னா இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்காரு. ஸோ இந்த எம்ப்ளாயிக்கு வந்துட்டு, ஸோ ப்ராப்ளி லெட்ஸே ஒரு எம்ப்ளாயிக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுக்குறீங்க ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கோ இல்லாட்டி ப்ராப்ளி மார்க்கெட்டிங் டீமுக்கு. ஓகே, ஸோ இந்த கேஸில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எம்ப்ளாயி வந்துட்டு உங்களுக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லேட்டராக வந்துட்டு ஃபைனலாக அவர் வந்துட்டு பில் சப்மிட் பண்ணுவார். ஸோ பில் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எம்ப்ளாயிட்டு நீங்கள் வாங்குறது ஜஸ்ட் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கேப்சர் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா பர்சனாக வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பர்சன் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்கனைசேஷன் இட்ஸ் சிம்பிள், சேம் தான். ஓகேங்களா, ஸோ அதனால நான் பர்சன் போல. ஸோ நான் ஆர்கனைசேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் லெட்ஸ் சே ரிலையன்ஸ் மார்ட். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களோட கஸ்டமர் நேமு. அதுக்கப்புறம் கஸ்டமர் அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டேட்டு. ஸோ இந்த டேட்லேருந்து இந்த கஸ்டமர் வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போது நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஜான், இப்போ 31st December 2022க்கு நான் போட்டேன்னா என்னால் ஸ்டோரி பண்ணி இந்த பட்ட கஸ்டமர் எடுத்தான் இந்த டேட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த கஸ்டமர் கிளாஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ லெட்ஸ் சே இவர் வந்துட்டு ஒரு ரெகுலர் கஸ்டமர். ஓகே,
ஸோ இவர் வந்துட்டு லாஸ்ட் 4 இயர்ஸாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாரு நம்மகிட்ட. ஸோ இந்த லாஸ்ட் 4 இயர் ட்ரான்சாக்ஷனில் ஒரு ப்ராப்ளி உங்களுக்கு ஒரு 4 டிஃபால்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ராப்ளி ஆன் டைமுக்கு உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த ரேட்டிங் கொடுப்பீங்க நீங்கள். அந்த ரேட்டிங்கில் என்ன சொல்லுவீங்க, ஓவர்னு சொல்லிட்டு இல்லை ஒருத்தர் ஒரு ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணுறாருன்னா ஆவரேஜ், இல்லாட்டி அவர் ஆன் டைமில் பேமெண்ட் எல்லாமே பண்ணிடுறாருன்னா அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரேட்டிங் ஸ்கேல் தான் உங்களுக்கு இந்த கஸ்டமர் கிளாஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் அட்ரஸ் செட். ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா ரெஃபரன்ஸ் செட்டு. ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்மளோட இது கூட மேட்ச் ஆகும். ஸோ நமக்கு அதர் செட்டப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதர் செட்டப்ஸ்க்கும் இதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அதர் செட்டப்ஸில் வந்துட்டு உங்களால் காமன் ஆப்ஷன்ஸில் செட்டப் பண்ணிக்க முடியும். அதாவது ரெஃபரன்ஸ் டேட்டா செட்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது வந்துட்டு உங்களால் காமன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் வெண்டார் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வேறஸ் இங்கே கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா காமன் வந்துட்டு உங்களுக்கு வராது. ஸோ நான் ஜஸ்ட் காமன் டைப் பண்ணுறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷனே வராது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்துட்டு காமன் செட் ஃபார் ஆப்பிள் யூஎஸ்ன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நேமே காமன் செட்டுன்னு தான் இருக்கும். ஓகே, அது வந்துட்டு டிஃப்ரெண்ட், இது அகெயின் கஸ்டம். ஸோ காமன் கொடுத்துருக்காங்க பட் ஸ்டில் திஸ் இஸ் அன் கஸ்டம் காம்பவுண்ட். ஓகேங்களா, ஸோ இதில் உங்களுக்கு என்ன இருக்கும்னா என்டர்பிரைஸ் செட் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டேட்டா செட் கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு இதில் இருக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா போல்டன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வந்துருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நான் இதுக்கு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே, அகைன் இங்கே டேட் நான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் சைட் நேம். ஸோ சைட் நேம்னா நமக்கு ஏபி பார்க்கும்போது வெண்டாருக்கு பார்த்தோம் இல்லையா, ஸோ சேம் மீனிங் தான் உங்களுக்கு. ஸோ அதாவது ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் இருக்கார், இவருக்கு வந்துட்டு லெட்ஸே ஒரு 3 to 4 பிரான்ச்சஸ் இருக்குது. அப்போ பிரான்ச் அண்ணாநகர் வந்துட்டு சைட் 1, பிரான்ச் நந்தனம் வந்துட்டு எனக்கு சைட்டு, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு சைட். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு கொடுக்குறாரு. அண்ட் கண்ட்ரி இஸ் இந்தியா. ஓகே, ஸோ ஒரு அட்ரஸ் சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், நேம் வந்துட்டு அண்ணா நகர்ன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கண்ட்ரியில் இந்தியா செலக்ட் பண்ணிட்டு அந்த அட்ரஸ் மட்டும் நான் என்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போது இதில் பார்த்தோம்னா நமக்கு அட்ரஸ் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் ப்ரைமரிலி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பில்ட் 1 ஷிஃப்ட் 2. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பில்ட் 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். Let me change the date. ஸோ இதுதான் அட்ரஸ். இந்த ஒரு அட்ரஸை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா போத் பில்ட் 2 அண்ட் ஷிப் 2, விச் மீன்ஸ் என்னோடய பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா எனக்கு ஒரு சைட் இருக்குது, இந்த சைட்டில் தான் வந்துட்டு நான் ஐட்டமும் ரிசீவ் பண்ணிக்கிறேன், பேமெண்ட்டும் இதில் தான் பண்ணிக்கிறேன். அதுதான் மீனிங் இந்த பர்டிகுலர் கேஸில். ஓகே, ஸோ இன்னொரு கேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு
இன்வென்ட்ரி வேற லொகேஷன்ல வச்சிருப்பேன். ஸோ ப்ராப்ளி நான் வந்துட்டு பேமெண்ட் பண்ணுறது ஹெட் ஆஃபீஸ் கிட்ட பண்ணுவேன். ஸோ அந்த கேஸில் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்துட்டு அட்ரஸ் ஒன்று ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு பேமெண்ட் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ என்ன கொடுப்போம் அப்படின்னா பில் டு மட்டும் கொடுத்துருவோம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு அட்ரஸ் க்ரியேட் பண்ணுவோம். இன்னொரு அட்ரஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஷிப் டூ. ஸோ அந்த ஷிப் டூவில் இங்கே பில் டு சைட் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு அண்ணா நகர் செலக்ட் பண்ணிப்போம். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண கஸ்டமர். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தோம்னா த்ரீ லெவல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாப் மோஸ்ட் லேயரு, அதுதான் வந்துட்டு ரிலையன்ஸ் மார்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரிலையன்ஸ் மார்ட்டுக்கு வந்துட்டு நம்ம டூ அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ ப்ராப்ளி அக்கௌண்ட் ஒன் வந்துட்டு 01 கொடுத்துருப்போம், அக்கௌண்ட் டூ வந்துட்டு 02 கொடுத்துருப்போம் ஓகே. ஸோ விச் மீன்ஸ் ஒரு கஸ்டமருக்கு எனக்கு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம். அகெயின் இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு எனக்கு மல்டிபிள் அட்ரஸ் ஆர் தி சைட் இருக்கலாம் ஓகே. ஸோ அதுதான் மீன். ஸோ இந்த கேஸில் நம்ம ஒரு கஸ்டமரு, அதுக்கப்புறம் அது கீழே ஒரு அக்கௌண்ட்டு, அந்த ஒரு அக்கௌண்ட்டு கீழே ரெண்டு சைட் கிரியேட், ஐ மீன் ஒரு சைட்டு பட் டூ பர்பஸ் ஓகே. பில் டு அண்ட் ஷிஃப்ட் ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்லி உங்களுக்கு கஸ்டமர் க்ரியேஷன் ஓகே. ஹலோ கேக்குதா சார்? கேக்குது சொல்லுங்க. உடம்பு சரியில்லையா? ஆமா.